அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உணவை பற்றி பேசும்போது இதில் எந்த நோய்க்கு எந்த உணவு அப்படிங்கிறது தெரியல. நோய் வந்துட்டாவே உணவை மாற்றணும். நோய் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நோய் வர்றதும் சாப்பிட்றதுனால தான், நோய் போகாமல் இருக்கிறதும் சாப்பிட்றதுனால தான், நோய் போகணும்னு நினச்சாலும் நம்ம சாப்பாட்டில் தான் போக முடியும். சுவைகள் இதை பற்றி யாரும் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை, பேசலாம். ஆனால் ஒரு வாதம் அப்படின்னு வந்துருச்சு, முட்டு வலிக்குது அப்படின்னா உடனே வந்து கத்திரி இதை வச்சு கிழங்கு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், வாத நோய் முட்டு வலி வந்தது இடுப்பு வலி வந்துடுது அப்படின்னா உடனே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வாழைக்காய் சாப்பிடாதீங்க, உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க, மரவள்ளி கிழங்கு சாப்பிடாதீங்க, இவ்வளோதான். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச பொதுவாக தெரிந்த பத்தியம். ஆனால் வாதத்திற்கு குளிர்ச்சி ஒத்துக்கொள்ளாது, வாத நோய்க்கு குளிர்ச்சி ஒத்துக்கொள்ளாது. மிகப்பெரிய சூட்சம் ஒன்று. ஆமாம், இப்போ நாம் வந்து இங்கே இருக்கிறோம், சென்னையில் இருக்கோம், முட்டுவலி இருக்குது, கழுத்துவலிலாம் இருக்குது, வாதம் வந்துருக்கு, முடக்கு வாதம் வந்துருக்கு. நாம் அப்படியே ஊட்டிக்கு கொடைக்கானலில் போனோம்னா வலி அதிகமாயிடும். என்னப்பா வந்து கோயம்புத்தூர்லேருந்து இறங்கணும், ஒன்றும் இல்லை, உடம்பு நல்லா தான் இருந்துச்சுப்பா, ஊட்டிக்கு வந்தேன் வலி தாங்க முடியலப்பா, என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. குளிர்ச்சி உடம்புக்கு ஒத்துக்காது. எந்த உடம்புக்கு? வாத உடம்புக்கு ஒத்துக்காது. அப்போது குளிர்ச்சி தன்மை உள்ள இந்த உணவுகள் இருக்கு இல்லையா, சுரக்காய், வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சவுச்சவ்வு, முள்ளங்கி, இவைகளெல்லாம், மோர், தயிர், இவைகளெல்லாம், ஐஸ் வாட்டர். நிறைய பேர் ஐஸ் வாட்டர் வந்து ரொம்ப குளிர்ச்சின்னு நினச்சிட்ருக்காங்க. ஐஸ் வாட்டர் வந்து உடலை வந்து கெடுத்து விடும், உஷ்ணப்படுத்தி விடும், அதிகப்படியான சூட்டை உருவாக்கி விடும். இவைகளெல்லாம் இந்த வாத நோய்களுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகள். அப்போது எதை சாப்பிடும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போதும் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா, பழைய சோறு சாப்பிட்டோம்னா வலிக்கும். பழைய சோறு நல்லதுன்னு சொல்கிறாங்க சார், எல்லாரும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பழைய சோறு சாப்பிட்டா எனக்கு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள், இந்த நோ இதுக்கு வந்து இதை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி. பொத்தாம் பொதுவாக எல்லாருமே எது வேணால் சாப்பிடலாமா அப்படின்னு அங்கே தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. புளி பசித்தாலும் புல்லை தின்னாது, பழமொழி. பசித்தாலும் புல், அதனுடைய உணவு அது அல்ல. அது என்ன தேவை? அதுக்கு ஒரு மான் அடிக்கணும், ஒரு நாய் அடிக்கணும், நரி அடிக்கணும், ஒரு மாட்டு அடிக்கணும், அது சாப்பிடணும், போகணும். அதனுடைய உணவு அதுதான். ஆனால் அதை விட்டுவிட்டு நாம் மனுஷனாக பிறந்த இது எது வேணால் சாப்பிடலாமா? வெள்ளக்காரன் சாப்பிட்றான் எண்ணெய், நமக்கு எதுக்கே சாப்பிடும், நமக்கு இல்லைன்னா பரவாயில்ல, புரியுதா? நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. உனக்கு என்ன இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை இந்த வேண்டு வெளிநாட்டில் என்று சொன்னார்கள் அல்லவா, எந்த உணவு இல்லை சொல்லு, உனக்கு என்ன சத்து வேணும், விட்டமின் சி வேணுமா, நெல்லிக்காய் இருக்குது, ஆப்பிள் வேண்டாம், ஆப்பிள் இங்கே விளையுமா, விளையாது, இரும்பு சத்து வேணுமா, முருங்கைக்கீரை இருக்கியா, இந்தியாவில் முருங்கைக்கீரை எங்கே, தென்னிந்தியாவில் தான் விளையுது, வட இந்தியாவில் முருங்கை மரம் இருக்கா, இல்லை, வட இந்தியாவில் தென்னை மரம் இருக்கா, இல்லை. நமக்குன்னு உணவு எல்லா உணவுகளும் எல்லா சத்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. பொதுவாகவே முட்டு வலி வந்துருச்சு, உடம்பு வாத தன்மை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் பச்சை தண்ணியில் குளிக்கிறத விட்டுடுங்க. 50 வயசு ஆயிடுச்சுனாவே வெந்நீருக்கு போயிடணுங்க. இந்த ரத்தம் இருக்குல்ல உள்ள ஓடுற ரத்தம், அதனுடைய சூடு வந்து குறைஞ்சிரும். அது கொஞ்சம் ஓரளவுக்கு சூடோடவே இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு 50 வயசு தாண்டிடுச்சுனா வெந்நீரில் குளிக்க போயிருங்க. வாத நோய் உள்ளவங்க இந்த நான் சொன்ன உணவுகளெல்லாம் விட்டுடுங்க. கத்திரிக்காய் சாப்பிடுங்க, வெண்டைக்காய் சாப்பிடுங்க, முருங்கைக்காய் சாப்பிடுங்க, அவரைக்காய் சாப்பிடுங்க, கேரட் சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க, இவ்வளோ நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. கேரட் பீட்ரூட்லாம் வெள்ளைக்கார உணவு தான் இருந்தாலும் சரி, சாப்பிட பழகிட்டு சாப்பிடுங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க, இவைகளெல்லாம் சாப்பிட்டு பழகுங்கள். வெள்ளாட்டுக்கறி சூப் வச்சு குடிங்க. இந்த நோய் ஏன் வந்தது அப்படின்னா, எலும்புகள் சத்து குறைஞ்சி போகுது, நரம்புகளுக்கு சத்து குறைஞ்சி போகுது, முட்டுகளில் பசை இல்லை, அதனால் வருது. சரி, அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பாருங்க. அதுக்கு எந்தெந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு பாருங்க, அதை நாங்கள் சொல்லித்தரோம். முதல்ல வந்த கேள்வி என்ன தெரியுமா கேட்கணும், ஐயா இந்த நோய் ஏன் வந்தது எனக்கு,
அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். இந்த நோயிலேருந்து நான் விடுபடுறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படி நீங்களே கேட்கணும். நாம் கோழிக்கறி சாப்பிடாதன்னு இப்படி நிமிந்து நிற்கிறவன் இப்படி ஆயிடுறான். அதுதான் கேட்குறேன். அது அது மட்டுமே உணவா? அதுதான் உங்களை வாழ வைக்குமா? அழிக்கும். அது 6 மாதத்தில் விளையிற கோழியை 30 நாளில் விளைச்சி கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? புறப்பிரசவத்தில் குழந்தை பிறந்த எப்படிலாம் பாடுபடுது? அதே மாதிரி தான் யா வாத நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் குளிர்ச்சியை தவிர்த்து விடுங்கள். மற்ற உணவுகள் இருக்கிறது, முருங்கைக்கீரை இருக்கு சூப் வைத்து குடியுங்கள். முருங்கை ஈர்க்கு இருக்கிறது அதை இடித்து சூப் வைத்து குடியுங்கள். அது அந்த கீரை கூட அது அதை பற்றியும் பேசுகிறேன் நான். இந்த கீரை யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். உணவு யாருக்கானது என்று தெரிந்து கொண்டாலே போதும். வெந்நீரில் குளியுங்கள், குளிர்ச்சியான உணவுகளை தவிருங்கள், சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள், எறும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் வலுவூட்டக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையான மருந்துகள் இருக்கிறது, எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நலமுடன் வாழுங்கள்.